ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட கிச்சன் மேக் ஓவர் ஐடியாஸும் என்னோட கிச்சன் நான் எப்படி மேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட பேசிக் ஓல்டு கிச்சன். ஆல்ரெடி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நான் குவார்டர்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு. அங்கே அந்தளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, நான் அயன் ராக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே செல்ஃப்ஸ்லாம் கிடையாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிளம்சியாக இருக்குது வீடே, பிகாஸ் நான் வந்து கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 நாள் ஒர்க்கிங் டே, ஸோ 1 நாள் லீவ். இந்த சண்டேல தான் என்னோட ராஜ்யம். ஸோ நான் வீடை ஃபுல்லாக எடுத்து போட்டு கிளீன் பண்ணுவேன், அதனால தான் அப்படி இருக்கு. இது என்னடா இந்த வீடியோ திடீர்னு போடுறேனேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இந்த ஒர்க் நான் என்னோட மேக் ஓவர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அது இதோட ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனோன்னா அதோட நியூ லுக்கோட ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களில் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா. உங்களோட சஜஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ் தான் நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது அமேசானில் விற்குது. இதோட ப்ரைஸ் நான் 429 வாங்கினேன். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செங்கக்கல் டைப்பில் இருக்கிற ஸ்டிக்கர். இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது ஒட்டிட்டு எடுத்திங்கன்னா திருப்பி வேறு இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாகவே வேறு இடத்துல ஒட்டிக்கலாம். தென் இன்னொன்று ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன, ஒட்டுன இடத்துல வந்துட்டு நம்ம எப்பயுமே ஒட்டுன பிறகு அந்த இடத்துல வந்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தூசி படிஞ்சு கரையாயிடும். அந்த மாதிரி எந்த விஷயமே இதில் கிடையாது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் வால் ரீபெயிண்ட் பண்ணலாம்னு, இந்த மாதிரி இருக்குது. நான் ரீபெயிண்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டி ஆகிடும். ஆக்சுவலி இது வந்துட்டு இங்கே ரீபெயிண்ட்லாம் பண்ணணுன்னா பெர்மிஷன் வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கஷ்டத்துலலாம் நான் எடுத்துக்க விரும்பலை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டா போகும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். இஃப் தே வாண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரீபெயிண்ட் கூட பண்ணி கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டின பிறகு எனக்கே இதோ ரொம்ப அழகான மாதிரி இருந்தது கிச்சன். இது ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸில் நிறைய ப்ரைஸில் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒர்க்கிங் டேஸில் இந்த ஒர்க்கை எடுக்கல, சண்டேஸில் தான் எடுக்கிறேன். பிகாஸ் 6 நாள் ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் விமன்ஸோட இது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் சண்டேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சண்டேஸில் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஹவர்ஸில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து 1 or 2 days கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கிச்சன் சூப்பராக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் நான் ஒட்டும் போது இதில் மாதிரி ஒட்டிக்கிடுச்சு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டிக்கி இதுவுமே இல்லை. ஸோ அதுதான் இந்த ஸ்டிக்கரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ ஒர்க்கிங் விமன்ஸ்லாம் வந்து வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒட்டிகிட்ருக்கேன். எனக்கு இது எவ்வளோ ரோல் தேவைப்படும்னு தெரில, நான் ஒட்டி முடிச்சோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கவுண்டர் டாப்க்கு வேறு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸ்லையும் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி